வெல்கம் பேக் டு ஆர் சேனல். இன்னைக்கு ஓணம் ஸ்பெஷல் தான் போகுது. முதல்ல எல்லாருக்குமே என்னோட ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து ஓணம் ஸ்பெஷல். ஓணம்க்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸான டிஷஸ் வந்து செஞ்சு வச்சு சாமிக்கு படைச்சு கும்பிடுவாங்க. நான் வந்து இன்னைக்கு ஒரு 11 ஐட்டம்ஸ் டிஷ் பண்ணி வைக்கேன். அதுல வந்து நான் வந்து மெயினா 5 ஐட்டம் தான் உங்களுக்கு நான் காட்ட போறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிபிஸ் வரும், அது நீங்கள் அதில் பாருங்கள். இந்த கோலத்தோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த கோலம் வந்து என் பொண்ணும் பவதா தான், இவங்க ரெண்டு குழந்தைங்க வந்து இந்த கோலத்தை வந்து ரெடி பண்ணாங்க. ஆக்சுவலாக வந்து எங்கள் வீட்டில் இந்த இன்னைக்கு இந்த வருஷம் தான் வந்து இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ் போகுது. மெயினாக வந்து என் யூடியூப் சேனலுக்காகவே நான் வந்து இந்த செலிப்ரேஷனை வந்து இந்த இயர் வந்து என் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் சைடு, அவங்க வந்து ரொம்ப இதை வந்து கிராண்டாலாம் செலிப்ரேட் பண்ணதே கிடையாது. எனக்கு கல்யாணம் ஆகி 6 இயர்ஸ் ஆகுது. 6 இயர்ஸில் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட்டு வருஷம் இந்த ஓணம் செலிப்ரேஷன் அப்படின்ட்டு. அதனால் இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு சில ரெசிபிஸ் பண்ண போகிறேன். வாங்க ஒவ்வொரு ரெசிபிஸ் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உள்ளித்தீயல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா கடாய் காஞ்சிருச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் வெந்தயம் கொஞ்சோண்டு இது போட்டு ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உள்ளித்தீயல் வந்து சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா தேங்காய் கொஞ்சோண்டு திருவி நல்லா வறுத்து வச்சுருக்கேன். தேங்காய் கூட கொஞ்சோண்டு நான் முழு மிளகு போட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வறுத்து வச்சுருக்கேன். இது அரைக்கிறதுக்கு இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இப்போது தேங்காய் வந்து அரைக்க போகிறோம். நான் வந்து தேங்காய் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேங்காய் திருவி வறுத்து வறுத்து வச்சுருக்கேன். கூட வந்து மிளகு போட்டிருக்கேன். இதை நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து கூட்டு மிளகாத்தூள், நம்ம வீட்டில் அரைச்சி வைக்கிறது, வீட்டில் எல்லாம் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த மிளகாத்தூள் லைட்டாக போட்டு ஸ்டவ் வந்து சிம் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் போட்டு ஒரு ரெண்டு கிண்டி கிண்டிடுங்க. இதை பாருங்கள், மிளகா போட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கிட்டோம். ஏன்னா இது வந்து ஒரு வறுத்து அரைச்சி வச்ச மாதிரி இருக்கும். இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றுறோம். நான் வந்து ஒரு கப் புளி தண்ணி ஊற்றுறேன், கொஞ்சமாக தேவையான அளவுக்கு. புளி ஊற்றினதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கோங்க. இது நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க, இந்த தேங்காய் வறுத்து அரைச்சி தேங்காய் இது. இதை வந்து இப்போ இதில் ஊற்றிக்கலாம். சாரி, ஊற்றுனது சரியா காட்டில் ஊற்றிட்டேன் எல்லாத்தையுமே. நம்ம உள்ளி தீயல் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து கறிவேப்பிலை லீவ்ஸ் கொஞ்சம் போடுறேன். மேலே போட்டுட்டு நீங்கள் இதை ஆஃப் பண்ணிடுங்க. உள்ளி தீயல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம வேற ஒரு டிஷ் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்த டிஷ் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அவியல். ஓணத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு டிஷ் வந்து அவியல். நான் வந்து ஒரு பெரிய கடாய் வச்சு தண்ணி நல்லா சூடு பண்ணி கொதிக்க வச்சுட்டேன். இதில் வந்து கருணக்கிழங்கு ஃபஸ்ட்டு வேக வைக்கிறேன். ஒவ்வொரு காயாக தான் வேக வைக்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு நம்ம இதை கருணக்கிழங்கு போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ வாழைக்காய் வந்து நமக்கு சாரி கருணக்கிழங்கு வந்து நமக்கு ஆஃப் பாயிலில் வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்தது வாழைக்காவும் கத்திரிக்காவும் போட போகிறோம். இது மேலே அப்படியே வாழைக்காவையும் கத்திரிக்காவையும் சேர்ந்தாப்புல போட்டு விட்டுடுங்க. வாழைக்காய் கத்திரிக்காய் போட்டதுக்கப்புறமா இங்கே வந்து கேரட் பீன்ஸ் கழுவி கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க மேலே. இப்போ நம்ம கருணக்கிழங்கு போட்டிருக்கோம், கத்திரிக்காய், வாழைக்காய், பீன்ஸ், கேரட் போட்டாச்சு. இப்போ அடுத்தது முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், முருங்கைக்காய் போட்டுக்கோங்க மேலே. தண்ணி நிறைய ஊற்றாதீங்க. காய் வந்து முங்குற அளவுக்கு, காய் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா கொதிக்கும் போது நமக்கு தண்ணி நிறைய வரும். அடுத்தது புடலங்காய், புடலங்காய் மேலே போட்டுக்கோங்க. புடலங்காய் போட்டு அதையும் நல்லா
ஃபுல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க காய் எல்லாமே ஒரே சைஸ்ல இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணனும் அப்பதான் நமக்கு அவியலுக்கு பார்க்க அழகா இருக்கும் காய் அடுத்து வெள்ளரிக்கா கட் பண்ணி வச்சிருக்கோம் வெள்ளரிக்கா மேல லாஸ்ட்ல போட்டுக்கோங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இப்போ இத நல்லா ஒரு ஃபுல்லா ஒரு எல்லாமே காய் எல்லாம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வெச்சிருங்க ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வெச்சிருங்க காய் வந்து நல்லா வேகணும் அது வேகற டைம்ல நம்ம வந்து இங்க அரைக்க வேண்டியது அரைச்சுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டு வெச்சிருக்கேன் உங்க காரத்துக்கு தகுந்தா போல நீங்க பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க நான் ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா காய் ரொம்ப அதிகன்றனால காரத்துக்கு 10 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறமா தேங்காய் வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க அவியலுக்கு தேங்காய் தான் முக்கியம் சோ தேங்காய் நான் வந்து என் கைக்கு ரெண்டு கை அரை முறி தேங்காய் திருவி வெச்சது அரை முறி தேங்காய் போட்டுக்கோங்க அப்புறமா ஒரு 10 பல்லு பூண்டை எடுத்து வச்சிருக்கேன் போட்டுக்கோங்க கூட சீரகம் 2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க இத வந்து நம்ம அரைக்கணும் அதாவது ரொம்ப அதாவது கொரகொரன்னு அரைக்கணும் ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க தண்ணி ஊத்தி அரைக்காதீங்க தண்ணி ஊத்தாம ஒரு ஆன் ஆஃப் பண்ணி எடுத்துருங்க பச்சை மிளகாய் அரைற அளவுக்கு காய் வந்து நல்லா அரைவேர்க்கடல ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து காய்க்கு தகுந்தாப்ல உப்பு போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமா மஞ்சள் லைட்டா ஒரு 1 டீஸ்பூன் மஞ்சள் இப்போ நம்ம புளி ஊத்த போறோம் புளி வந்து நான் 1 கப் எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து தண்ணியா எடுத்து வச்சிருக்கேன் அதனால 1 கப் போடுறேன் நீங்க உங்களுக்கு டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி நீங்க புளி ஊத்திக்கோங்க ஊத்தி நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிருங்க அது நல்லா இன்னும் நல்லா வெந்து வரும் வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் போட்டுக்கலாம் நம்ம புளி ஊத்துறோம் காய் எல்லாமே ஒண்ணா சேர்ந்து எல்லாம் வந்து ஃபைனலா நல்லா வெந்துருச்சு இப்ப கடைசியா நம்ம வந்து தேங்காய் அரைச்சு வச்சோம் இல்லையா தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் பூண்டு அதை நம்ம இதுல போட்டுக்கிறோம் அவியல் வந்து ஃபுல்லா முடிஞ்சிருச்சு இப்ப லாஸ்டா வந்து நம்ம கருவேப்பிலை மேலே இப்படி லேசா தூவி விட்டுக்கோங்க அப்புறம் தாளிச்சு ஊத்தணும் நான் தாளிக்கிறது காட்டுறேன் இருங்க நான் தாளிக்கிறதுக்கு தேங்காய் பேன்ல வச்சு ஹீட் பண்ணி தேங்காய் வச்சிருக்கேன் தேங்காய் ஊத்தி வச்சிருக்கேன் இதுல கடுகு போட்டுக்கோங்க நான் வந்து இதுல தேங்காய் கொஞ்சமா ஊத்திருக்கேன் நான் தாளிக்கிறதுக்கு மட்டும்ன்றனால கொஞ்சமா ஊத்திருக்கேன் இப்போ நம்ம தாளிச்சதே இது கூட சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை வந்து தனியாவும் போட்டிருக்கேன் தாளிக்கும் போதும் போட்டிருக்கேன் நிறைய போட்டிருக்கேன் ஏன்னா வந்து நமக்கு கருவேப்பிலை ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து நம்ம மேலே இப்போ கடைசியாக நம்ம தேங்காயை இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் வாசனையாக சூப்பராக இருக்கும் அவியல் முடிச்சிட்டோம் அடுத்த டிஷ் வந்து நம்ம பீட்ரூட் பச்சடி பண்ண போறோம் பீட்ரூட் பச்சடி பண்றதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் வச்சுட்டு இதுல பீட்ரூட்டை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நான் பீட்ரூட் போட்டுட்டேன் பீட்ரூட் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ பீட்ரூட் வேகிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க நிறைய ஊத்திடாதீங்க பீட்ரூட் வேகிற அளவுக்கு ஊத்தினா போறோம் நான் வந்து 1 கிளாஸ் தண்ணி ஊத்திருக்கேன் ஒரு பீட்ரூட் எடுத்து வச்சிருக்கேன் இதை நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க வேகட்டும் நம்ம இந்த பீட்ரூட் பச்சடிக்கு பீட்ரூட் வேகிறதுக்குள்ள அதுக்குள்ள இன்னொரு பச்சடி நம்ம ரெடி பண்ணலாம் வாங்க இன்னொரு பச்சடி நான் வெள்ளரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளரிக்காய் வந்து இப்போ ஒரு கடாய் வச்சு கடாய் சூடு பண்ணிட்டு அதில் வெள்ளரிக்காய் போட்டு இதையும் வேக வச்சுருங்க வெள்ளரிக்காயோ வெள்ளரிக்காய்க்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க நிறைய ஊற்றாதீங்க ஏன்னா அது ஆல்ரெடி நீர்காய் நீர் அதிலிருந்து அதிகமாக வரும் வெள்ளரிக்காய் நம்ம போட்டிருக்கோம் இதில் வந்து நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் அதாவது பச்சடி வந்து ரெண்டுமே ஒரே ப்ரொசீஜர் தான் நமக்கு காய் தான் வேற இது வெள்ளரிக்காய் அது பீட்ரூட் பட் ரெண்டுமே ஒரே ப்ரொசீஜர் தான் சரிங்களா பீட்ரூட்லையும் நம்ம கொஞ்சம் பீட்ரூட்லையும் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உங்கள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க நிறைய போட்டுக்காதுங்க இது நம்ம இப்போ அரைக்க போகிறோம் என்ன அரைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தேங்காய் அதே மாதிரி நான் ரெண்டு பச்சடிக்கும் சேர்த்து ஒரே ஒன்றா தேங்காய் அரைக்க போகிறேன் நல்லா நான் 1 கப் தேங்காய் வந்து போட்டிருக்கேன் ஏன்னா 2 பச்சடிக்கும் வேணும் இல்லைங்களா அதனால அப்புறமா பச்சை மிளகாய் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன்
சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா பூண்டு வந்து ஒரு 4 பூண்டு வச்சிருக்கேன். இது கடைசியா நான் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு போட்டுருக்கேன். போட்டு இது நல்லா நைஸா அரைச்சுக்கலாம் நம்ம. இது பாருங்க இப்போ நம்ம நம்ம தேங்காய் பேஸ்ட் வந்து நல்லா நைஸா அரைச்சிட்டோம். நான் வந்து இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் பீட்ரூட்டுக்கும் 2 ஸ்பூன் வெள்ளரிக்காய்க்கும் நான் போட போறேன் இந்த தேங்காய். இந்த பாருங்க பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுல 2 ஸ்பூன் தேங்காய் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். வெள்ளரிக்காவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வெள்ளரிக்காய்க்கும் அதே தேங்காவை நான் சேர்க்க போறேன். இது பாருங்க நல்லா வந்து வெள்ளரிக்காய் பச்சடி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். முடிஞ்சிருச்சு வெள்ளரிக்காய் பச்சடி. அதே மாதிரி பீட்ரூட் பச்சடியும் நல்லா வந்து நமக்கு வெந்து நல்லா இதுவாயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம தாளிக்க வேண்டியது இருக்கு. வாங்க தாளிக்கிறது பார்க்கலாம். நான் வந்து ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒன்றா தாளிக்க போறேன். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிட பிறகு கருவேப்பிலை கறி லீவ்ஸ் வச்சிருக்கோம் அதையும் போட்டு தாளிச்சிடுங்க. இது பாருங்க இது நம்ம இப்ப தாளிச்சு ஊத்தியாச்சு. இதை வந்து நல்லா இப்ப வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுடுங்க. ஆற விட்டதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் சாரி தயிர் ஊத்தணும். இது பாருங்க நம்ம பச்சடி ரெண்டுமே நல்லா சூடு ஆறிடுச்சு. சூடு ஆறிடுச்சு நம்ம பச்சடி. இப்போ ரெண்டுமே இப்போ வந்து இதுல நம்ம தயிர் கலக்கலாம். தயிர் கெட்டி தயிர் எடுத்து வச்சிருக்கேன். இதுல ஒரு 3 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி பீட்ரூட் பச்சடியிலையும் 3 டீஸ்பூன் தயிர். அவ்வளவுதான். இதை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பீட்ரூட் பச்சடி ரெடி. ஓணத்துக்கு இப்போ அடுத்த ஓணத்துக்கு மெயின் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாயாசம். நாங்கள் வந்து இப்போ அடை பாயாசம் பண்ண போகிறோம். அடை பாயாசத்துக்கு தேவையான வந்து அரிசி மாவு. அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கோம். இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த அரிசி மாவு ஒரு பாத்திரத்தில் கொட்டி கலக்க போகிறோம். நான் வந்து இதுக்கு பாதி கப் தான் அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 100 கிராம் அரிசி மாவு தான் இருக்கும் அதில். இப்போ சால்ட், உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. நெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க அது பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்தது தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த அடைப்பாயாசம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஓணத்துக்கு. எல்லாம் ஓணம்னாலே இந்த அடைப்பாயாசம் வைப்பாங்க. இன்னைக்கு நானும் அடைப்பாயசம் செய்யறேன். நம்ம அரிசி மாவு நல்லா கலக்கிட்டோம். இந்த மாதிரி ஒரு திக்கா ஒரு கொஞ்சம் திக்கா ஒரு இட்லி மாவு ஊத்துவோம் இல்லைங்களா இட்லி, அந்த அளவுக்கு திக்கா நீங்க கலக்கி வச்சுக்கோங்க. அந்த ஒரு உருண்டை உருண்டையா வராம நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கோங்க. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம். ஒரு வாழை இலையில நெய் தடவி இப்போ நம்ம கலந்து வச்ச மாவை ஊத்தி இதோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. வாழையில வந்து நான் வந்து நிறைய கட் பண்ணி வச்சிருக்கேன் குட்டி குட்டியா. அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி இதோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஒரு கடாயில தண்ணி வந்து நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு நான் பாருங்க ஏற்கனவே ஒன்று போட்டேன் நான் இதே மாதிரி. அது நல்லா வெந்து மேலே வருது பார்த்தீங்களா. இந்த இடம் அப்படியே விரிது பாருங்க. அடை, இது பேர் தான் அடை. இதே மாதிரி நம்ம அந்த மாவெல்லாம் போட்டு எடுக்கணும். இங்க பாருங்களேன் நான் எத்தனை இலை போட்டிருக்காங்க. இது பாருங்க இப்ப நம்ம இந்த இலையை வந்து இதை வந்து இப்படி எடுத்தோம்னா அந்த மாவு அதுல விழுந்துரும். இலை மட்டும் தனியா வா சூப்பர் வந்துருச்சு. நாங்க அடை ரெடி பண்ற கேப்ல ஜவ்வரிசிய வந்து வறுத்து இத பாருங்க வேக வச்சு வச்சுட்டேன் நான். வெந்துகிட்டு இருக்கு. இப்போ இதுல வந்து நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து 1 கப் எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் வெல்லத்தை நான் சேர்த்துக்கிறேன் இதுல. இத பாருங்க நம்ம போட்ட இலை வாழை இலையில இருந்து எல்லா அடையும் நமக்கு தனியா வந்துருச்சு. இத பாருங்க நல்லா எப்படி வெந்திருக்கு பாருங்க. இது வந்து ஒரு நல்ல ட்ரெடிஷ்னல் ஓணம்க்கு பாயாசம். இப்ப இதை வந்து நம்ம வடிகட்டணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஃபில்டர் பண்ணிடலாம்.
இது பாருங்க நான் வந்த அந்த அடைய வந்து நான் இந்த மாதிரி ஃபில்டர் ஒரு பாத்திரத்துல ஃபில்டர் பண்ணி எடுத்து வெச்சிருக்கேன் இப்போ இது வந்து அப்படியே ஒண்ணுனா எடுத்து நம்ம வெல்லம் போட்டோம் இல்லையா அது கூட போட்டு விட்டுறலாம் இது பாருங்க இது போட்டுட்டோம் இல்லையா அப்படியே அந்த உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த அடை வந்து தனி தனியா வருது இது பாருங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போடிங்கனா நமக்கு ரெடி ஆயிடும் அடை பாயாசம் சூப்பர் கடைசியா ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம் ஏலக்காய் பவுடர் கொஞ்சமா போட்டுக்கோங்க இங்க பாருங்க அட பாயசம் ரெடி ஆயிடுச்சு நான் முந்திரி தாளிச்சு ஊத்திட்டேன் நான் நெய் முந்திரி தாளிச்சு இத பாருங்க அட பாருங்க எப்படி தெரியுது பாருங்க நம்ம ஊத்துன அட ஜவ்வரிசி எல்லாம் சமையா இருக்கு பார்க்கிறதுக்கே இப்போ இந்த ஸ்டேஜ்ல நாம என்ன பண்ணனும் கடைசியா நான் வந்து 1 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் இந்த 1 கப் தேங்காய் பாலை இத அப்படியே விட்டுக்கோங்க அவ்வளவுதாங்க நம்மளோட அட பாயாசம் ரெடி ஆயிடுச்சு ஒரு mix பண்ணி விட்டுட்டு ஒரு 5 minutes ஒரு கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க நம்ம ஓணமோட சமையல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க அட பாயாசம் ரெடி பண்ணியாச்சு அவியல் ரசம் சாம்பார் இது வந்து உள்ளி தீயல் மோர் இஞ்சி பச்சடி பீட்ரூட் பச்சடி அப்புறம் இது வெள்ளரிக்காய் பச்சடி இது வந்து கோசு கேரட் பொரியல் அப்பளம் இதுதாங்க நம்மளோட ஓணம் ஸ்பெஷல் சிம்பிளா முடிச்சாச்சு இப்போ அடுத்து நம்ம பரிமாறலாம் எல்லாருக்கும் Thank you. Bye-bye.